ஹாய் கைஸ் ஆம் தேவ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பேங்காக்லேருந்து பட்டாயா வந்து போகிறோம். ஸோ இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணி அதிலேருந்து போகிறோம். ஸோ பேசிக்காக இங்கே பேங்காக்லேருந்து பட்டாயா போனோம் அப்படின்னா இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் வந்து என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பஸ்ஸு, அப்புறம் மினி வேனு, இதில் நீங்களே ஏதாவது டாக்ஸி ஹையர் பண்ணிங்கன்னா அப்படி போகலாம். ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து லாஸ்ட்டான ஆப்ஷன் தான் வந்து ட்ரெயின். ஸோ லோக்கல் ட்ரெயின் எடுத்து போனோம், அது வந்து ஒரு 3.5 மணி நேரம் பக்கம் வரும். ஸோ இப்போ நம்ம அதை தான் எடுக்க போகிறோம். அரௌண்டு 30 பாத்தோ 31 பாத்தோ. ஸோ அந்த ட்ரெயினில் தான் இப்போ நம்ம வந்து பயணம் பண்ண போகிறோம். இதுதான் நான் சொன்ன டைமிங்கு, இதோ இந்த ட்ரெயின் தான் பேங்காக் செக். இது வந்து கிளம்புற டைம் வந்து 6:55, நம்ம இருக்க ஸ்டேஷனுக்கு வந்து 7:21 வரும். ஸோ வந்து ட்ரெயின் வரும்போது கேட்டு போட்டாங்க, அதோ தொலைவில் இருந்து வருதுங்க. இந்த ட்ரெயின் ஸ்டேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தண்டா தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கும். ஐயோ, அதுக்குள்ளேயே இன்னும் நாள் இருக்குன்ற மாதிரி. ஸோ ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து அசோக் ASOK அப்படின்ற ஒரு ஸ்டேஷன் இது. இது ஸ்டேஷன் இல்லை, ஆக்சுவலாக இது ரோடு, 4 பிரியும். இப்போது நான் இந்த ஸ்டேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது பயாத்தாய் அப்படின்ற ஒரு ஸ்டேஷன் காட்டுச்சு. சரின்னுட்டு அங்கே போயிட்டு நான் கிராப் இது போட்டு அங்கே போய் இறங்கிட்டேன். அந்த நான் அங்கேருந்து பார்த்தா டைம் இல்லை எனக்கு. அங்கே போய் கேட்டாங்க, யாருக்குமே தெரியல பட்டாய ஸ்டேஷன் எப்படி போகிறதுன்ட்டு. ஸோ அங்கேருந்து நான் ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்டேஷன் ஏதோ ஒரு பார்த்துட்டு ரெண்டு ஸ்டேஷன் தள்ளி போய் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொன்னான். சரி, அங்கேருந்து 20 பாத் கொடுத்து அந்த ஸ்டேஷனுக்கு வந்தேன். கரெக்டாக அந்த ஸ்டேஷனுக்கு வந்தேன். அந்த ஸ்டேஷனும் இல்லை, நீங்கள் இறங்கி சுற்றிட்டு போகணும்னா. என்ன தானா பிரச்சனை அப்படின்னு, இது கூட விடுங்க, அது கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க. அங்கே ஒரு மெண்டல் மாதிரி ஒருத்தவங்க நின்னாங்க டாக்ஸி ஓட்டுறாங்க. வாயில் அசிங்கமாக வருது எனக்கு. ஸோ காலை காத்தாலே எதுவும் பேசக்கூடாதுட்டு அமைதியாக இருக்கேன். தோ இருக்குங்க ஸ்டேஷனு, தோ இருக்குல்ல, அந்தாண்ட ரோட்டில் நிற்கிறேன். அவன் நான் காட்டி கேட்குறேன் இது எங்கடா இருக்குது அப்படின்ட்டு. அது ரொம்ப தொலைவு, வா வண்டியில் உட்காரு கூப்பிட்டு போகிறேன்றான். எனக்கு எவ்வளோ டென்ஷன் தெரியுமா? ஆக்சுவலாக டைமே இல்லை. இப்போ வந்து 6:50 பேசிக்காக இந்த 6:50 வந்து ட்ரெயின் பயாத்தாயிலேருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து மிடில் ஸ்டேஷனில் இருக்கோம் அசோக்குன்ட்டு. ஏன்னா பயாத்தாயில் போய் கேட்டதுக்கு அந்த ஸ்டேஷன் எங்கே போகிறதுன்னு தெரியல. நெட்டில் போட்டாலும் கரெக்டாக வரல கூகுள்லேயுமே. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரெயின் தான், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரெயின் தான், அதுவும் காலையில். Goes to Pattaya? Yeah. Okay, thank you. Oh, seat in here. So, then... One day out. Pattaya. Today is our get down the ticket at home. ஆல்ரெடி நிறைய பேர் முன்னுக்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரெயினில் இருக்கிறதுனால அவரே டிடி வந்து அவரே கேட்டு எடுத்துக்கோப்பில். பட் அவர் சொல்கிறது தான் புரியல நமக்கு. இப்போ ட்ரெயின் உள்ள ஏறிட்டாச்சுங்க. ப்ரைஸ் டோருக்கு பாருங்க, 31 பாத்து. ஸோ நான் சொன்னது தான், இங்கே இவங்களே டிக்கெட் கொடுத்துட்டாங்க. எல்லாருமே முன்னாடியே வந்து கவுண்டர்லேயே ரிசர்வ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நம்ம வந்து ட்ரெயின்லேயே கூட வந்து எடுத்துக்கலாம். ஸோ நானே இப்போ தான் கன்ஃபார்ம்லே தெரியாமல் ஏறிட்டேன். அப்புறமா கேட்டேன், அவர் வந்து தருவாருன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கரெக்டாக டைமுக்கு ஒரு ட்ரெயின் வரும், ஏறிடுங்க. ஏறிட்ட உடனே உங்களுக்கு டிக்கெட் தருவாங்க, அதை எடுத்துக்கோங்க. எல்லா
நல்லா பச்சை பசேன்னு இருந்தது. அப்படின்றதுனால தேர்ட் கிளாஸ் சீட்டு இருக்கு நார்மலு. ஸோ அதனால ஒரே ஒரு ஃபேன் மட்டும் ஒரு நாலு சீட்டுக்கு பறக்கிற போல கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கல இவங்க. சூரியா பட்டாயா வந்தாச்சு. ஸோ வெல்கம் டு பட்டாயா. சரியான இதுங்க, இங்கே போகிறேன். வெல்கம் டு பட்டாயா சிட்டி போர்டு போட்டிருக்கா. ஸோ இங்கேருந்து நம்ம தங்கியிருக்க ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 கிலோமீட்டரு. ஸோ இங்கேருந்து டாக்ஸி எடுக்கலாமா இல்லை கிராப் புக் பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ கைஸ் இந்த மாதிரி டாக்ஸி இந்த மாதிரி டைப் இருக்குல்ல, இது வந்து 50 baht தான். ஸோ அவங்க வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் கொண்டு போய் இறக்கிவிடுவாங்க. வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் இறக்கிவிட்டு நான் என்ன பண்ணுறது, நான் இருக்க ஹாஸ்டலுக்கு போனல. ஸோ அதனால் ஆன்லைன்லேயே பார்த்தேன். பைக் டாக்ஸி 42 baht தான் வந்தது. ஸோ அதை புக் பண்ணிட்டேன், வந்துட்டுருக்கு, நம்ம அதில் போயிடலாம். பட் இதில் டேரெக்டாக அவங்க வாக்கிங் ஸ்ட்ரீட் கூட்டு விட்டுருவாங்க. அங்கேருந்து ஹாஸ்டல் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1.5 கிலோமீட்டரு. ஸோ இதுக்கு அதுக்கு நம்மளால் நடக்க முடியாது. ஸோ வேஸ்ட்டு தான், அதனால் பைக் டாக்ஸியை புக் பண்ணியாச்சு. கைஸ் நம்ம போல்ட் டாக்ஸி புக் பண்ணியிருந்தோம், வந்துருச்சு. ஸோ இப்போ அதில் ஏறியாச்சு. இப்போ போயிட்டு இறங்க வேண்டியதான். இங்கேருந்து கேட்டால் 4.5 கிலோமீட்டரு, 42 baht ஆச்சு. 42 baht கீழே கன்வர்ஷன் போடுற பாருங்க. ஓகே பட்டாயா வந்தாச்சு. பட் இங்கே கொஞ்சம் இப்போது வெயில் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. 10:30. கைஸ் அடிக்கிற வெட்டியில் இல்லை, நல்லா வெயிலில் நல்லா தீஞ்சிட்டேன், வாய் குளருது. ஸோ ஆக்சுவலாக இதுதான் நம்ம தங்க போகிறோம் ஹாஸ்டலு. இது ஹோட்டல்னு இருக்கும், உள்ளே டாம்ஸ் இருக்கும். ஸோ உள்ளே போய் முதல்ல செக்இன் பண்ணுவோம். அதுவும் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் ஏர்லியாகவே வரேன் பார்ப்போம். ஹலோ, புக்கிடு ரூம். ஓகே ஏசி இது வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக 500 baht வந்து டெபாசிட்டு, அந்த கீ கார்டு வந்து தெரிஞ்சிட்டுனா அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து 500 இது கேட்டிருக்காங்க. நம்ம 1000 baht கொடுத்துருக்கோம், திருப்பி 500 baht தருவாங்க. இப்போ நான் வேறு கேஷ் வேறு மாற்றணும் எங்கள்கிட்ட கொடுத்துட்டோம். ரொம்ப நேரம் ஆக்கிட்டாங்க. ஐஸ் கீழே என்னாச்சு, அந்த பொண்ணுக்கிட்ட 1000 baht கொடுத்தேன் டெபாசிட், 500 baht திருப்பி தருவான்ட்டு அவள் மறந்து வச்சிட்டா. நான் அப்புறமா சும்மா செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது இல்லைன்னிட்டு. திஸ் ஒன் ஓகே, தேங்க்யூ. கைஸ் இது வந்து ஷவர் ஜெல்லு, அப்புறம் இது ஒரு ஷாம்பு, அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டவலு. வந்து எப்படா படுப்பான்னு இருந்ததுங்க, ஒரே டயர்டாகிடுச்சு, மேலே எந்த இடிச்சுக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நேரில் புக் பண்ணால் 200 baht. நான் ஆன்லைனில் 2 நைட் புக் பண்ணது வந்து 438 baht பக்கம் வந்தது. ஸோ அவங்க வந்து நேர்லேயே வந்து புக் பண்ண சொல்லிக்கிறாங்க. பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்து முதல்ல சாப்பிட்ணும், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பார்ப்போம். அப்போ கைஸ் இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம கூலிங்காக வாங்கினா வச்சுக்கலாம். அப்புறம் சார்ஜ் போடணுன்னா இங்கே தாங்க வந்து போடணுமா, பெட்டுக்கிட்டே சார்ஜர் இல்லை. ஸோ பெட்டு, இது வந்து பாத்ரூம், இந்த ஒரு பாருங்கள்.
இது ரெஸ்ட் ரூம். இப்போ சார்ஜ் போடுறது தான் பிரச்சனை, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, பார்ப்போம். ஏன்னா பவர் பேங்க் வச்சு சார்ஜ் பண்ணிடலாம். குளிக்க போகிறேன், அதான் ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு ரெடியாக இருக்கேன். மணி வந்து என்ன ஆகுது, ஓ 11:15 ஆகுது. ஸோ இப்படியோ எல்லாத்தையும் ஓரம் போட்டுட்டு போய் ஒரு குழியில் போட்டுட்டு கைஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு குழியில் போட்டாச்சு, இப்போ சாப்பிட்ணும். ஸோ ஹாஸ்டல் வந்து நல்லா இருக்கேன். ஒரே ஒரு குறை என்னென்னா, அந்த சார்ஜர் வந்து சார்ஜ் பண்ணணும்னா கொஞ்சம் தள்ளி போய் போகணும். மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. அதான் சொன்னேன், விலை வந்து ஒரு 450 ரூபா பக்கம் வரும். இங்கே நேரில் புக் பண்ணால், நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா 530 ரூபா சம்திங் ஒரு நைட்டுக்கு. ஸோ இது வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. என்ன சாப்பிட்றது? ஓ இங்கே விலைலாம் போட்டிருக்காங்க, ரைஸ் எல்லாம் விலை கூடங்க. பைனாப்பிள் ரைட்டா, ரைட்டாகவே எவ்வளோவா? ஒரு பிரியாணி 270 பார்த்து, ரொட்டி 80 பார்த்து. இதே சைனீஸ் ஃபுட்டே சாப்பிடலாங்களா? சாரி, தாய் ஃபுட்டு. கை வச்சாலே 230 பார்த்துன்றானோ, வேலைக்கு ஆகாதே. ஸோ அந்த ஒரு சாப்பாடோட விலை தான் நம்ம இங்கே தங்குறது. ஸோ வேறு ஏதாவது தாய் ஃபுட்டு ஏதாவது ட்ரை பண்ணுவோம். ஓ நல்லாயிருக்குங்க, அப்படியா? வெஜிடபிள்ஸ்லாம் விற்கிறாங்க. கைஸ் திடீர்னு ஒருத்தன் வந்தான், என் மூஞ்ச எப்படியே பார்த்தான். என்னடான்னு கேட்டேன். அவன் நம்ம இது சத்தீஸ்கர், அவன் இந்தியாவான்னா? ஆமான்னா, அவன் வந்து ஹிந்திலே பேசினான், எனக்கு கொஞ்சம் புரிய வந்து. அவன் வந்து அசிங்கமாக தான் பேசினான் ஃபஸ்ட்டு. இவ்வளோ வெயில் அடிக்குது, இங்கே எப்படி சுற்றிட்டு இருக்க அப்படின்னா, அவரும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தான் அவன். ஆமாம் மோசம்டா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அம்மன் போயிட்டான். இங்கே தான் பக்கத்தில் தங்கிட்டு இருக்கான் அவன். ஏதோ சொன்னான், எனக்கு ஒன்றுமே புரியல, பசி எடுக்கிறா, கடை தேடுறான்டான். நான் அவனே அந்த சைட்லேருந்து தான் வரானா, நம்ம இந்த சைட்லேருந்து வரோம். ஸோ திருப்பி இங்கேருந்து அங்கே போகணும். ஒரே தலை வெளிங்க, கொஞ்சம் நஞ்ச வெயிலா. ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா, இந்த பட்டாயால் வந்து யாருமே பகலில் சுற்றவே மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டில் மட்டும்தான் சுற்றுவாங்க. ஏன்னா எந்த கடையுமே பகலில் இருக்காது. ஸோ அதனால தான் அந்த கடை எதுவுமே இல்லை. இது ஃபுல்லாகவே நைட் லைஃப் ஒரு ஏரியா இருக்கும். கடை ஒன்று ரெண்டு ரேராக இருக்கும், ஏன்னா நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய குடிச்சு கூத்தடிப்பாங்க, பகல் ஃபுல்லாக தூங்குவாங்க. ஸோ நம்ம ஊரில் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குற மாதிரி பகலில் தூங்குற மாதிரி நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு பகலில் ஃபுல்லாக தூங்குவாங்க. ஓ கடையே இல்லை, திருப்பி நம்ம வந்த இடத்துக்கே வந்துட்டோம். ரைஸ் இங்கே ஒரு வழியாக நடந்து இங்கே ஒரு கடையை கண்டுபிடிச்சோம். ஸோ இங்கே வந்து ரைஸ்லாம் வித்துட்ருக்காங்க. சிக்கனா? இது சிக்கன் தான் நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். ரைஸ் இங்கே ஒரு சிக்கன் ரைஸ் தான் சொல்லியிருக்கேன், எவ்வளோன்னு தெரியல. ஸோ இந்த ஏரியாவில் இந்த கடை தான் கொஞ்சம் ரேட்டு கம்மின்னு நினைக்கிறேன். இதுதான் ஸ்ட்ரீட் ஃபுட் ஆக்சுவலாக கேட்டிருக்கேன். ஆ ஓகே, இங்கே கறி வெட்ட போகிறோம். ஆள் எடுத்து வெட்டிட்ட உடனே கொண்டு போய் சாப்பிட வேண்டியதான். சூப்பு போல் ஏதோ கொடுக்குறாங்க, அது வேறு என்ன தெரில. வெறும் வெள்ளை சோறு கறி வெள்ளரி பிஞ்சு வெட்டுவான். வெட்டியா வெட்டியா சீக்கிரம் ஒரு ஈரல் போல. சோறு வாங்கிட்டாச்சு, 50 பார்த்து தான். இது வந்து 50 பார்த்துன்ற பாருங்க, 50 பார்த்து. இங்கே கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப் இது. ஸோ 50 பார்த்துக்கு வந்து சிக்கன் ரைஸு, சிக்கன் சூப்பு, அப்புறம் வெள்ளரி பிஞ்சி, கார சட்னி அதெல்லாம் கொடுக்கும். ரைஸ் இதுதான் சாப்பாடு வாங்கிட்டாச்சு, நம்ம ஹாஸ்டலில் இருந்து உக்காண்டோம். இது சூப்பு, இது வந்து கார சட்னி, இது வந்து இங்கே வாங்கினாங்க இந்த ஜூஸு. இங்கே தண்ணி பாட்டில் 25 பார்த்துனாங்க. ஸோ இது வந்து 50 பார்த்து. சரி இதே வாங்கிட்டு நல்லா பெருசாக இருந்துச்சுன்ட்டு குடிக்கலான்ட்டு. ரைஸ் நல்லாயிருக்கு, சூப்பு குடிச்சு பார்ப்போம். ஆஹா செம டேஸ்ட்டுங்க சூப்பு. இது சிக்கன் சூப்பு, அடி
அடிக்கிற வெயிலுக்கு சிக்கன் சூப்பா வேற இல்லை அங்கே. நான் வேறு எதாவது இருக்கான்னு கேட்டேன், வேறு எதுவும் இல்லைன்ட்டாங்க. ஐய் சாப்பிட்டு முடிச்சிட்டாச்சு. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. சூப்பு தான் அதில் ஹைலைட்டு, செம்ம டேஸ்ட்டு சூப்பு. முடிஞ்ச அளவு சாப்பிட்டேன், சூப்பு மட்டும் கொஞ்சம் வச்சுட்டேன். சூப்பராக இருந்துச்சு, நல்லாயிருக்கு. 6 லிட்டர் போல. ஸோ கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். போட்டு வாத்தி எடுத்துட்டேன், ரொம்ப நேரம் லென்த்தாக போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, அதை முதல்ல சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பேங்காக்லேருந்து பட்டாயாக்கு வந்து சீப்பஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் எப்படி வர்றது, அது ஒன்று. ப்ளஸ் நம்ம வந்து எந்த ஹாஸ்டலில் தங்குறோம். ஸோ சீப்பான ஹாஸ்டல் இந்த பட்டாயாலே வந்து இப்போது கரண்ட்டாக இருக்கிறதுல இதுதான் சீப்பான இது. அரௌண்ட் 500 ரூபா ஒரு நாளைக்கு. இதை விட சீப்பாக கிடைக்கல, கிடச்சிருந்தா அதை தான் எடுத்துருப்பேன். ஸோ வேறு வழி இல்லை. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சேனல் கேரப்பூசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் கொடுத்துருங்க. பாய் பாய், சீ யூ ஒன் அனதர் வீடியோ கைஸ்.